ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு படிஸ் கிச்சன். படிஸ் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அவல் பணியாரம். ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அவல் எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிடுங்க. மணல் இல்லாமல் அலசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2-5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். ஊறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் ரவை அதில் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது புளிக்காமல் செய்கிறதுனால கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்க்காமையும் பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சேன். வெங்காயம் தாளித்து கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பொடியாக நறுக்கினேன் கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதெல்லாம் சேர்த்துட்டு பணியாரக்கல்ல சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நாம் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. மாவை விட்டுட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் செவந்ததும் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக யம்மியாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் இப்போ தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். கெட்டி சட்னியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.